வெல்கம் வெல்கம் டு மங்கைஸ் கிச்சன். இன்றைக்கி பூண்டு வெங்காயம் போட்டால் கார சட்னி செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கு சூப்பராக இருக்குது. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெங்காய பூண்டு சட்னிக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதை போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு ரெண்டு கட்ட அளவுக்கு ஒரு 10-15-20 பல் இருக்கும், அது சேர்த்துக்கோங்க. வரமிளகா ஒரு 15 வரமிளகா எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கோங்க. இது வந்து கார சட்னி, காரமாகவும் இருக்கு. அதுக்கு கலருக்காக காஷ்மீரி சில்லி அது ஒரு 4 போட்டு எடுத்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க. இது கூட புளி கொஞ்சம் வச்சுக்கோங்க, சும்மா கொஞ்சம் ஒரு சின்ன குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உப்பு போட்டு இனி வந்து பேன் வச்சுக்கோங்க. நல்லா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். நீங்கள் தேவைன்னா கடலப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க, நான் போட மாட்டேன். கடுகு போட்டுக்கலாம். இந்த சட்னியில் நம்ம எடுத்துக்கணும். ஃபுல்லாக ஊற்றிட்டு உங்களுக்கு இது நல்லா வந்து கொதிக்க வச்சிட்டேன். நல்லா கொதிக்க வச்சு நல்லா எண்ணெய் தெரியலவர்களுக்கு நல்லா வேக விட்டு எடுங்க. ஏன்னா பூண்டெல்லாம், பூண்டு வெங்காயம் எல்லாம் பச்சை வாசமெல்லாம் போச்சுன்னா அந்த சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது நல்லா வேகுது. பாருங்க நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா கொதிக்க விட்டு நல்லா எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்கணும்னா இந்த பூண்டு வாசம் வெங்காய வாசம்லாம் கொஞ்சம் போய் ரொம்ப நல்லாயிருக்கு, சட்னி டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் ரெண்டு பாருங்க நல்லா எண்ணெய் தெரிஞ்சிச்சு. நல்லா வந்து எண்ணெய் தெரிகிற அளவுக்கு நல்லா நம்ம கொதிக்கி விட்டுணும். பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெங்காய பூண்டு கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க. சுவையான கார சட்னி, இப்போ வெங்காயம் பூண்டு போட்டால் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இனி உங்களை அடுத்த டிஷ்ஷோட பார்க்கலாம். தேங்க்யூ.